யூத ஜனங்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் தேவனுடைய தண்டனைப்படி அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் முதல் உலக யுத்தத்திற்கு பின்னர்தான் அவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்திற்கு வந்து அது ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு யூதர்கள் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ள யுஎன்ஓ அனுமதி கொடுத்த பொழுது அங்கே வாழ்ந்தவர்தான் டேவிட் பென் குரியன் டேவிட் பென் குரியன் இஸ்ரேல் தேசத்திலே பிரதம மந்திரியாக இருந்தார் எப்பொழுதும் அவருடைய கையிலே பூட்டப்பட்ட ஒரு சிறிய பெட்டியை வைத்திருந்தார் இஸ்ரேல் தேசம் ஐம்பதாயிரம் மக்களை கொண்ட ஒரு சிறிய நாடாக உருவெடுத்த பொழுதும் சுற்றியிருந்த அரபு தேசத்து மக்கள் அவர்களை தாக்கினார்கள் ஆனால் கடவுள் அவர்களோடு இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் இந்த பிரதம மந்திரி இந்த சிறிய பெட்டியை எப்பொழுதும் கையில் வைத்திருப்பதை பார்த்த பலருக்கு பலவிதமான கேள்விக்குறிகள் எழுந்தன அதில் அவர் தங்க பிஸ்கட்டுகளை வைத்திருப்பாரோ அல்லது அதிக பணத்தை தூக்கி கொண்டு அலைகிறாரோ என்றெல்லாம் பலவிதமாக யோசித்தார்கள் பேசினார்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் ஒருமுறை பார்லிமெண்டில் சிலர் இதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது அவர் தன்னுடைய பெட்டியை திறந்து காட்டினார் அதில் ஒரு மரக்குச்சியும் ஒரு பழமையான சற்று கிழிந்த ஒரு இளைஞனின் உடையும் இருந்தது இந்த இரண்டு பொருட்களையும் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு இந்த இரண்டு பொருட்களின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஒரு ஏழ்மையான ஆடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவனாக இருந்தேன் அப்பொழுது பயன்படுத்திய கம்புதான் இது இந்த உடை என் தகப்பனர் எனக்காக செய்து கொடுத்த மேய்ப்பனின் உடை என்று கூறினார் அது மட்டுமல்ல கடவுள் எனக்கு இந்த உயர்ந்த பொறுப்பை கொடுத்திருந்தாலும் என்னுடைய கடந்தகால வாழ்க்கையை நான் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் இவைகளை என் கையிலேயே வைத்திருக்கிறேன் நான் அதிகார பேராசை உள்ளவனாகவோ அல்லது செல்வத்தை தேடுகிறவனாகவோ மாறிவிடக்கூடாது என்பதற்காக இவைகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கூறினார் அந்த பிரதம மந்திரியை குறை கூறியவர்கள் அமைதலாக வெட்கத்திலே தலைகுனிந்தார்கள் கர்த்தருக்கு முன் தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவரே உங்களை உயர்த்துவார் என்று வேத வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா இன்று நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நமது கடந்த காலங்களை நினைத்து கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்வோமா